நீங்கள்தான் முதல்ல புரிந்திருக்கணும் சைக்ளோன் ஷெல்டர். எப்படி போறது தம்பி வீட்டை விட்டுட்டு? வீட்டையும் சாமானையும் யாரு பாத்துப்பாங்க? புயல் மனுஷன் சாமானும் வேறுபடுத்தி பாக்குறது இல்ல தாத்தா, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது. அப்புறம் உசுறு பொழைச்சு கிடந்தா இந்த வீட்டை நீங்க மறுபடியும் கட்டலாம். வாங்க சைக்ளோன் ஷெல்டருக்கு வாங்க. உங்களின் உதவும் கரம் NDMA. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என திருவரங்கத்தின் பெருமையை ஆழ்வார்கள் பெருமையோடு சாதித்து மகிழ்வார்கள். அப்படி ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டு மதுரை எம்பதுக்கு பக்கத்திலே சிங்காரமாக இருக்கின்ற கள்ளழகர் திருக்கோயில் பல பல நாளம் சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அளவளமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை குளமலை கோலமலை குளிர்மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலெரும் சோலையதே என்று சொல்லுவார்களே. ஏழு மலைகளில் ஒன்றான திருமாலெரும் சோலை மலையினுடைய அற்புதங்கள் தான் ஏராளம் ஏராளம். ஆயிரம் ஆயிரம் ஆறுகளும் சுனைகள் பல்லாயிரமும் பொதிந்து கிடக்கின்றன. பல புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்து இந்த மலையில்தான் தெய்வ மகளிர் சிலம்பார்க்க வந்த என்று ஆழ்வார்கள் பாடியபடி வானுலக தேவ தேவதைகள் கிண்ணரர்கள் சப்த கண்ணியர் இந்த மலைக்கு வந்து நூபுரகங்கை என்று அழைக்கப்படுகின்ற சிலம்பாறு தீர்த்தங்களிலே நீராடி திரும்பியிருக்கிறார்கள். இப்படி திருமாலெரும் சோலை என்று அழைக்கப்படுகின்ற இந்த தலம் எத்தனையோ பெருமைகளை உள்ளடக்கிய தலம். 108 வைணவ திவ்ய தேசங்களிலே ஒன்று. இந்த தலத்திலே வந்து மனம் முடிப்பவர்கள் ஏராளம் தாராளம். திருமாலெரும் சோலை மாபெரும் குன்றம் சோலை மலை போன்ற பெயர்களை உடைய அற்புதமான தலம். கருவறையில் இருக்கின்ற பெருமாள் பரமசுவாமி என்று அழைக்கப்படுகின்றார். உற்சவ மூர்த்திதான் அழகர் பெருமான் சுந்தரராஜ பெருமாளாக இருக்கின்றார். நேசமில்லாதவருக்கும் நினையாதவருக்கும் அறியான் வாசமலர் பொழில் சூழ் வடமாமதுரை பிறந்தான் தேசமெல்லாம் வணங்கும் திருமாலெரும் ஜோலை நின்ற கேசவ நம்பி தன்னை கெண்டை ஒன் கண்ணி காணும் குலோ என திருமங்கை ஆழ்வார் அற்புதமாக சாதிக்கிறார். இந்த தலத்திலே பல்வேறு அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் அழகர் கோயிலினுடைய சிறப்பை சொல்லி மகிழ்ந்திருக்கிறார். பரம் விபபம் வியூகம் நாலு நிலைகளில் திருமால் உயிர்களுக்கு அருள் புரிகின்றார் என வைஷ்ணவ ஆகமங்கள் சொல்லி மகிழ்கிறது. நான்கினையும் சங்கர்ஷணன் வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்று சொல்லி மகிழ்கிறார்கள். இந்த குறிப்பை பரிபாடலிலே உள்ள அந்த அற்புத பாடலின் வாயிலாக நாம் காண முடிகின்றது. பாரத தேசத்திலே எம்பிரான் அர்ச்சை வடிவத்தில் எழுந்தருளியுள்ள திவ்ய தேசங்கள் ஏராளம். அவற்றுள் மயர்வர மதிநலம் அருளப்பெற்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற திருப்பதிகள் 108. அவற்றிலே பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றுதான் இந்த திருமாலெரும் சோலை. நாளாந்து நாள் அன்னைக்கு திருக்கல்யாண உற்சவம், நாலு பிராட்டிமார்களோட பெருமாள் இங்க திருக்கல்யாண உற்சவத்தை அனுபவிக்கிறார். ஸ்ரீதேவி பூமிதேவி கல்யாண சுந்தரவள்ளி தாயார் கோதாநாயகி ஆண்டார் சொல்லக்கூடிய நாலு பிராட்டிமார்களோட ஸ்ரீ சுந்தரராஜ சுவாமி இங்க திருக்கல்யாணம் அனுபவிக்கிறார். இந்த கஷேத்திரத்தோட மகிமை பார்த்தீங்கன்னா இந்த கஷேத்திரத்துக்கு விருஷபகிரி கஷேத்திரம் ஒரு பேர் உண்டு. இந்த விமானம் சோமச்சந்திரம் பார்த்தீங்கன்னா பரமசுவாமி வைகுண்டநாத பெருமாள். இங்க ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதரா பெருமாள் இங்க எழுந்திருக்கு. மூலவர் பார்த்தீங்கன்னா மீனாட்சியோட பாண்டிய மன்னனோட பிரார்த்தனைக்கா வேண்டியும் யம தர்மராஜனோட பிரார்த்தனைக்கா வேண்டியும் சங்கம் சக்கரம் சாரங்கம் கதாகர்க்கம் என்று சொல்லக்கூடிய
பஞ்ச ஆயுதத்தோட இங்க சேவை சாதிக்கிறாராம். விஷ்ணு புராணத்துல பெருமாளுக்கு ஏற்பட்டது பஞ்சாயுதம் என்று சொல்றாங்க. அதே போல இங்க இந்த ஒரு கஷேத்திரத்துல பெருமாள் பஞ்சாயுதத்தோட சேவை சாதிக்கிறார். அதோட மட்டும் இல்லாம கலியுகத்துல துஷ்டங்கள்லாம் ஜாஸ்தியா இருப்பா, நம்மளெல்லாம் ரட்சிக்கணுங்கிறதுக்காக வேண்டி பெருமாள் துஷ்ட நிக்கிரகம் செஞ்சு சிஷ்ட பரிபாலனம் செய்யறதுக்காக வேண்டி தான் சக்கரத்தை தயார் நிலையில வச்சுட்டு இருக்காராம். பெருமாளுடைய சக்கரமானது பிரயோக சக்கரம், சக்கர நல்லா திரும்பி இருக்கும். ரொம்ப திவ்யமான கஷேத்திரம் இந்த கஷேத்திரம். திருப்பதியில எப்படி ஆகாச கங்கையோ அதே போல இங்க மலைமேல நூபுரகங்கை பெருமாள் திருவிக்ரம அவதாரம் எடுக்கிறச்சே பெருமாளுடைய திருப்பாதமானது புவர்லோகம் சுவர்லோகம் சத்தியலோகம் தவலோகம் சொல்லி ஏழு லோகத்துல சத்தியலோகம் பிரம்மாவுடைய லோகமானதுக்கு பெருமாளுடைய திருவடியானது போ எழுந்திருந்தாதான். அப்போ பிரம்மா வந்து பெருமாளுடைய திருவடிக்கு பாத பூஜை பண்றச்சே அவருடைய பாத சிலம்புல பட்டு, அதாவது நூபுரத்துல பத்து, சம்ஸ்கிருதத்துல நூபுரம் சொல்லுவோம், தமிழ்ல சிலம்பு அப்படின்னு சொல்லுவோம், கால் அணியக்கூடிய ஆபரணம். அந்த நூபுரத்துல பட்டு ஒரு துளி ஜலம் இந்த பூலோகத்துல இந்த மலை மேல தெளிச்சுருதான். அது பெருக்கெடுத்து சுனையாக ஆயிரம் ஆயிரம் சுனை அப்படின்னு சொல்லக்கூடிய சுனையாக ஓடி நூபுர கங்கை என்று சம்ஸ்கிருதத்திலையும் தமிழ்ல சிலம்பாறு என்று பெயரும் பெற்று இங்க விளங்குகிறது. இன்று வரையிலும் அந்த நீர் வற்றாத நீராக மதுரையில இங்க பெருமாள் அதை அனுபவிச்சுட்டு இருக்கார். ரொம்ப திவ்யமான தீர்த்தம் திருப்பதி போலவே இங்க, அது ஆந்திரால இருக்கிறது வட திருப்பதி ஆகும், இதை தென்திருப்பதி என்று ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். ஆறு ஆழ்வார்கள் மங்களாசாசனம், 128 பாசுரங்கள் கொண்ட ஸ்தலம், ரொம்ப கம்பீரமான ஸ்தலம், ரம்யமான கஷேத்திரம். எல்லாரும் அனைவரும் பெருமாளோட திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணி பெருமாளோட அருள நாடுக்கணும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். 93வது வைணவ திருத்தலம் தான் இந்த திருமாலரும் சோலை அழகர் கொண்டிருக்கின்ற அற்புதமான தலம். இந்த தலத்திற்கும் ஆண்டாளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இங்கே அருளுகின்ற உற்சவர் சுந்தரராஜ பெருமாள். இவருக்கு சுந்தரபாகி என்ற திருப்பெயர் உண்டு. இதோ பாருங்கள், திருக்கல்யாண நிகழ்வுகளுக்கு அங்கே பெருமையோடு பட்டாச்சாரியார்கள் அந்த மலர் அலங்காரத்தை செய்து மிக நேர்த்தியாக அங்கே பெருமாளுக்கு தேவையான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாமல்ல எம்பெருமான் நான்கு பிராட்டியாரோடு இங்கே திருமணம் முறிகின்ற அற்புத தலம். இதோ மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினால், மாலை மாற்றினால் கோதை மாலை மாற்றினால் என்று சொல்லுவார்களே, இங்கே குவிந்திருக்கின்ற அத்தனை பேரும் இந்த பாடலை பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்திலே மாலை மாற்று மாலை சாற்று வைபவத்தை இங்கே பெருமைக்குரிய பட்டாச்சாரிய பெருமக்கள் செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிந்துர செம்படி போல் திருமாலரும் சோலையெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பறந்துட்டனவால் மந்தரம் நாட்டி என்று மதுரக்குளும் சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் சுழலையின் உய்துங்களோ எனப்பாடி ஆண்டாள் மகிழ்ந்த எம்பெருமான் அழகிய சுந்தரராஜ பெருமாளாக இருக்கிறார். வேறு எங்கும் இல்லாத வகையிலே அமர்ந்த திருக்கோலத்திலே ஆண்டாள் அமர்ந்திருக்கின்ற அற்புத காட்சியை பாருங்கள். சந்தோஷம் பூத்து குலுங்குகின்ற திருமுகத்தோடு ஆண்டாள் காட்சி தருகிறார். அது மாத்திரமா, ஆண்டாள் கிளி அவளினுடைய இடது தோளில் அமர்ந்திருக்கும். இங்கே ஆண்டாள் பெருமாளுக்கு இடப்புறத்திலே அன்பாளித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு முறை பிரிவு துயரிலே வாடி தவித்தாளாம் கோதை. அப்போதுதான் இந்த தலத்திலே மழை பெய்து பூமி குளிர்ந்து போயிருந்ததாம். சோலையில் பூக்கள் பூத்து மனம் பரப்பினவாம். இதில் இன்னும் நொந்து போன ஆண்டாள் திருமாலரும் சோலை நாயகனிடம் தன் புலம்பலை பாடலாக பாடினாளாம். அப்படி இந்த அழகிய சுந்தரராஜ பெருமாளை பார்த்து மகிழ்ந்த பெருமக்கள் ஏராளம் ஏராளம். பைம்பொழில் வாழ் குயில்கால் மயில்கால் ஒன் கருவிகிளைகால் வம்ப கலங்கணிகால் வண்ணப்பூவை நறுமலர்கால் ஐம்பெரும் பாதகர்கால் அணிமாளரும் சோலை நின்ற எம்பெருமானுடைய நிறமுகங்களுக்கு என் செய்வதே என்று ஆண்டாள் சொல்லி மகிழ்கின்ற எம்பெருமானுக்கு அதோ தீப ஆராதனை ஆரத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அற்புதத்தை பாருங்கள். பல பல நாளஞ்சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அளவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை குளமலை கோலமலை குளிர்மாமலை கொற்றமலை நிலமலை நீண்ட மலை திருமாலிருஞ்சோலைதே என்கிறதாக ஏழு மலைகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கள்ளழகர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள்
மூலவர் பரமசுவாமி என்கிற பெயரோடு கூட சங்கம் சக்கரம் கதா கட்கம் சாரங்கம் எனக்கூடியதான ஐந்து விதமான ஆயுதங்களை தங்கிக் கொண்டு பக்தர்களுக்கு சேவை சாதித்த வண்ணம் உள்ளார். உற்சவர் சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் எனக்கூடிய திவ்ய நாமத்தோடு கூட ஸ்ரீதேவி பூமாதேவி கல்யாண சுந்தரவல்லி தாயார் ஆண்டாள் ஆகிய நான்கு நாச்சியமார்களுடன் இங்கு நித்தியவாதம் செய்து கொண்டு வருகிற பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அநேக கல்யாண விசேஷங்கள் உடைய இந்த பெருமாள் நித்திய கல்யாண உற்சவராக ஒவ்வொரு பிரதி மாதமும் ஒவ்வொரு விதமான உற்சவங்கள் கண்டருள்ளவராக 12 மாதங்களிலும் 12 விதமான உற்சவங்கள் கொண்டவராக உள்ளார். பங்குனி மாதத்திலே பங்குனி உத்திரத்தன்று பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இங்கு கல்யாண வரங்களையெல்லாம் பூர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியதான கல்யாண சுந்தரவல்லி தாயார் கல்யாண குணங்களோடு கூடிய தாயார் அநேக விதமான கல்யாண குணங்களை தன்னுள்ளே அடக்கி பக்தர்களுக்கு அளிக்கக்கூடியதான தாயார் கல்யாண சுந்தரவல்லி தாயார் ஆவாள். ஆண்டாள் ஒரு முறை அழகரை வந்து தரிசனம் செய்த போது இங்கு பெருமாளை சேவித்து கிளறுளி இளமை கெடுவதன் முன்னம் வளருளி மாயோன் மருவிய கோவில் வளரலும் புலிர்ஷோல் மாலிரிஞ்சோலை தலைவிலராகில் சார்வது சதிரே என்று பாசுரம் சேவித்தபடி பெரியாழ்வார் ஆண்டாளை கூட்டுக்கொண்டு அழகரை வந்து சேவிக்கிறார். இங்கு அழகரை சேவித்தவுடன் ஆண்டாள் இங்கு அழகருக்கு விண்ணப்பம் செய்கிறார். நாறு நரும்பொழில் மாலிரிஞ்சோலை நம்பிக்கை நான் 100 தடா நிறைய வெண்ணெய் வாயினிலிருந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைய அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ, அதாவது 100 அண்டா நிறைய வெண்ணெய் நிவேதம் பண்ணி வைக்கிறார். 100 தடா நிறைய அக்கார அடிசல் சொன்னேன் அக்கார அடிசல் அப்படிங்கிற பதார்த்தத்தை 100 அண்டா நிறைய பிரார்த்தனை பண்றேன் என்னுடைய மனோபிஷத்தை சீக்கிரமாக நிறைவேற்றி வைப்பாக என்று தன்னுடைய குலதெய்வமாக அழகரிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார். இங்கே விண்ணப்பித்துக் கொண்ட ஒரு மண்டலத்துக்குள்ளாக அரங்கநாதருடன் ஐக்கியமாகி அவருடைய மனோபிஷமான பூர்த்தியாகிறது. எனவே ஆண்டாளுக்கு கல்யாண பிராப்தியை ஏற்படுத்தி கொடுத்த பெருமாள் இந்த பெருமாள் சுந்தரராஜ பெருமாள். அதற்காக அழகரிடம் அனுகூலமாக பேசி அவருக்கு அனுகிரகம் செய்து கொடுத்த தாயார் கல்யாண சுந்தரவல்லி தாயார். இந்த சுந்தரவல்லி தாயார் அதுக்கு அனுகூலம் பண்ணி கொடுத்ததுனாலே கல்யாண சுந்தரவல்லி தாயார் என்கிற பெயர் ஏற்பட்டது. இந்த கல்யாண சுந்தரவல்லி தாயாருக்கு வந்து பிரார்த்தனை பண்ணி கொள்பவர்களுக்கு சீக்கிரமாக விவாகம் நடைபெறும். மனம் கவர்ந்த தம்பதிகளாக மனம் கவர்ந்த தன்னுடைய ஜோடியை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு தாயார் அனுகிரகம் செய்கிறார். இங்கு அப்பேற்பட்டதானால் தாயார் இந்த தாயார் கல்யாண சுந்தரவல்லி தாயார் ஆண்டாளுக்கு இந்த கோயிலிலே வைத்துத்தான் இந்த அழகருடைய விண்ணப்பித்தம் செய்த பிறகுதான் ஆண்டாளுக்கு திருமண பிராப்தி அதாவது அரங்கநாதருடன் 2.5 கலப்பதற்கான ஒரு பிராப்தம் ஏற்பட்டது என்கிற காரணத்தினால் ஆண்டாள் இந்த கோவிலில் மட்டும் மணப்பெண் கோலத்தில் அமர்ந்திருக்கா. மற்ற எல்லா சன்னதிகளையும் ஆண்டாள் உற்சவம் என்றால் அழகர் கோவிலில் மணப்பெண் கோலத்தில் மணப்பெண் மாதிரி அமர்ந்திருக்கா. இப்பேற்பட்டதான கல்யாண சுந்தரவல்லி தாயார் அமர்ந்து கோலத்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் ஸ்ரீதேவி பூமாதேவியோடு கூட அழகர் இன்று தந்த பல்லக்கிலே கல்யாண மண்டபத்துக்கு எழுந்துள்ளது. இது 5 நாள் உற்சவமாக நடைபெறுகிறது. முதல் 3 நாள் உற்சவ மண்டபத்திலும் இன்று 4ஆம் நாள் உற்சவமாக காலை சன்னதி விட்டு எழுந்துள்ளது. இந்த விஜயநகர பேரரசர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த கல்யாண மண்டபம் என்று தற்போது வழங்கி வரக்கூடியதை இந்த மண்டபத்திலே 4 பிராட்டிமார்களுடன் ஏகாசனத்தில் எழுந்தருளினார். இந்த பல்லக்கானது தந்த பல்லக்காகும். தந்த தகடுகளால் வேய்ந்த இந்த பல்லக்கு இந்த பல்லக்கில் எழுந்துருளி முதலில் மண்டபத்துக்கு எழுந்துருளியவுடன் ஊஞ்சல் சேவையும் மாலை மாற்று சேவையும் நடைபெற்றது. மாலைகள் மாற்றிய பிறகு மண்டபத்திலே இருக்கிறதான அந்த சின்ன விதானத்திலே எழுந்துருளி அங்கு ஊஞ்சலிலே எழுந்துருளை பண்ணி அங்கு ஊஞ்சல் நடைபெற்றது.
எம்பெருமானுடைய இந்த அற்புதத்தை பாருங்கள். சேர்த்தி உற்சவம் என்று சொல்லுவார்களே, இதோ ஆழ்வார்கள் அங்கே எழுந்தருளி வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பெருமானை பெருமாட்டியோடு சேர்த்து வைக்கிற அந்த உற்சவத்திற்கு முன்பாக இங்கே ஆழ்வார் புறப்பாடு தயாராகி அங்கே பெருமையோடு இங்கே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்திருக்கின்ற எம்பெருமானுடைய அந்த வடிவழகை பாருங்கள். அமர்ந்த திருக்கோலத்திலே ஆண்டாள் வீற்றிருக்கின்றார். பெருமானுடைய முகத்தை பாருங்கள். சுந்தரராஜ பெருமாளே, உனக்கு நான் ஒரு விருந்து வைக்கப் போகிறேன். உனக்கு பிடித்த பண்டங்கள் தாம் இது. வெண்ணெய் உண்ட கண்ணன் நீதானே. எனக்கு பிடித்த பசுவெண்ணெய் 100 தடாக்களில் வைக்கிறேன் என்று ஆண்டாள் சொல்லுகிறாளாம். நாரும் நரும்பொருள் மாலிரும் சோலை நம்பிக்கை நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவிடையான் என்று சொல்லி மகிழ்ந்த ஆண்டாள் திருமணத்திற்கு மங்கள வாத்தியம் இசைக்கப்படுகிறது. நடந்தால் அதற்கு பெயர் திருமணம். இறைவனுக்கு நடந்தால் அது திருக்கல்யாணம். இந்த திருக்கல்யாண வைபவத்திலே நாம் இணைந்திருக்கிறோம். அருள்மிகு கள்ளழகர் பெருமாள் அற்புதமான அலங்கார திருக்கோலத்தோடு இருக்கிறார். ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விழாக்கள் நடத்துவதும் விரதம் இருப்பதும் வழக்கம். அப்படித்தான் பங்குனி உத்தர நட்சத்திரத்திற்கு அதிக மகத்துவம் உண்டு. இந்த திருநாளில்தான் மிக அதிகமான தெய்வ திருமணங்கள் நடந்தது என்று புராணங்கள் சொல்லுகிறது. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்தரமும் இணைகின்ற புனித நாள்தான் பங்குனி உத்தரமாக மலர்ந்திருக்கிறது. எண்ணிக்கையற்ற பலன்களை தரும் விரதங்களிலே பங்குனி உத்தர விரதமும் ஒன்று. இந்த விரதத்தை கல்யாண விரதம் திருமண விரதம் என்று சொல்லி மகிழ்கிறார்கள். உத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகன் அதிபதி சூரியன் அல்லவா? அதே நாளில் நிறை நிலவும் பொருந்தும் போது சூரியன் சந்திரனால் இரட்டை சிறப்புகள் கிடைக்கின்றன. ஸ்ரீ ரங்கமன்னார் ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடந்த நாளும் இந்த உத்திர நாள் தான். மகாலட்சுமி பங்குனி உத்தர விரதத்தை அனுசரித்துதான் மகாவிஷ்ணுவின் மார்பில் உறையும் பாக்கியம் பெற்றால். இதோ சிவா பெருமைக்குரிய மந்திரங்களை இங்கே உச்சாரணை செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பட்டாச்சாரியாருடைய கையிலே இருக்கக்கூடிய தர்பைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இதுதான் ஆதர்ச சக்தி என்று சொல்லுவார்கள். இந்த சக்தியை மூல விக்கிரகத்திற்கு அனுப்புகிற விதமாக அந்த பூஜைகள் வெகு விமர்சையாக தொடங்கி இருக்கிறது. இங்கே ஊஞ்சலிலே அமர்ந்து இந்த ஊஞ்சல் எப்படி அசைந்து அசைந்து நம்முடைய உள்ளங்களை கொள்ளை கொண்டிருக்கின்ற உள்ளங்கவர் கிழ்வனாக அழகிய சுந்தரராஜ பெருமான் கல்யாண சுந்தரவள்ளி தாயாரோடும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஆண்டாளும் அங்கு எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கின்ற இந்த திருமண வைபவத்திற்கு வந்திருக்கிற பெருமக்களுக்கெல்லாம் திருக்கல்யாணத்தின் போது கிடைக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் பெருமையோடு வழங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊஞ்சல் ஆடுவதனுடைய தாற்பரியம் என்ன தெரியுமா? நம்முடைய மனமும் இப்படித்தான் ஊசல் போல ஆடிக்கொண்டே இருக்கிறது. ஆடிக்கொண்டிருக்கிற மனதை நிலைநிறுத்த வேண்டுமல்லவா? இது போன்ற திருமணங்களை கண்டால் இதை நிலைநிறுத்த முடியும் என்பதற்காகத்தான் ஆலயங்களிலே தெய்வ திருமணங்களை பெருமையோடு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே அருள்மிகு சுந்தரராஜ பெருமாளுக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ கல்யாண சுந்தரவள்ளி தாயார் ஸ்ரீ ஆண்டாள் ஆகிய 4 பிராட்டிமார்களுக்கும் இந்த பங்குனி உத்தரத்தன்றைக்கு அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலிலே இந்த திருக்கல்யாண வைபவம் மிதுன லக்னத்திலே நடைபெறுகிறது என்றால் நீங்களும் நானும் இதை பார்ப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டாமா? என்ன அற்புதம் பாருங்கள். இதை காண்பதற்கு 2 கண்கள் போதாது. எண்ணிக்கையற்ற பலன்களை தரக்கூடிய இந்த தெய்வ திருமணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மகாவிஷ்ணுவினுடைய மார்பில் உரைகின்ற பாக்கியத்தை இந்த திருநாளிலேதான் பெருமைக்குரிய பெருமாட்டி பெற்றிருக்கிறார். மகாலட்சுமியினுடைய அவதார நாளும்
பங்குனி உத்தர நாள் தான் என்று சொன்னால் இந்த நாளுக்கு எவ்வளவு சிறப்பு பாருங்கள். இந்த நாளில்தான் வைணவ ஆலயங்களின் மணக்கோலத்திலே தாயாரும் திருமாலும் காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். காஞ்சி வரதராஜர் ஆலயத்திலே பெருந்தேவி தாயார் சந்நிதியிலே ஸ்ரீதேவி, பூதேவி, மலையாள நாச்சியார், ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவதைப் போல இதோ இந்த மதுரை தலத்திலே பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அற்புதமான மதுரை தலத்திலே இங்கே அழகிய சுந்தரராஜ பெருமாளாக இருக்கிற கள்ளழகர் பெருமான் ஊஞ்சலிலே அற்புதமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார். என்ன அற்புதம் பாருங்கள். ஒரு வில், ஒரு இல், ஒரு சொல் என்று வாழ்ந்து இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாளம் தீண்டேன் என்று ஏகபத்திரி விரதனான ராமர் சீதை திருமணத்திலே மிதிலை மக்கள் எப்படி மகிழ்ச்சி அடைந்தார்களோ அதை போல இங்கே பெருமக்கள் மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கின்ற காட்சியை பாருங்கள். மிக நேர்த்தியாக திருமண காரியங்களை இங்கே பெருமையோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமான திருநாளை காண வேண்டும். இந்த காட்சி இன்று ஒரு நாள் மாத்திரம் கிடைக்கின்ற அற்புத காட்சி என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுவதற்காகத்தான் பொதிகை தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கு இந்த அற்புதத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். விருஷபாத்திரி என சொல்லப்படுகின்ற திருமாலரும் சோலை தளத்தில் தர்ம தேவதையான யமன் பூலோகத்தில் விஷ்ணுவை நோக்கி கடும் தபம் செய்தானாம். அதைக் கண்டு மனம் இறங்கிய விஷ்ணு சுந்தரராஜராக பேரழகுடன் காட்சி அளித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. தான் பெற்ற பாக்கியத்தை அனைவரும் பெற வேண்டும் என்று யமன் வேண்டிக் கொண்டானாம். சுவாமியும் இந்த தலத்திலே சுந்தரராஜ பெருமாளாக எழுந்தருளியிருக்கின்றார். அந்த திருக்கல்யாண திருவிழாதான் அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருமண காட்சிகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு நாள் மாத்திரம்தான். இதோ பாருங்கள், எம்பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாலும் கோவிந்தா கோவிந்தா, மதுசூத்தனா கோவிந்தா, வச்சல வச்சல கோவிந்தா, பாண்டவ பிரியா கோவிந்தா, பாகவத பிரியா கோவிந்தா என கோவிந்தா நாமாவளியை அங்கே பெருமக்கள் மனதார சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோமாதா கோபூஜை அங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த பெருமையை நாம் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். காமதேனுவிடத்திலேதான் சகல சௌபாக்கியங்களும் நிறைந்திருக்கிறது என்கிற அடிப்படையிலே எம்பெருமானுடைய திருமணத்திற்கு முன்பாக கோபூஜையை மிக நேர்த்தியாக பெருமக்கள் செய்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே மகாலட்சுமி வாசம் செய்கின்ற கோபூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கோவிற்கு பட்டாச்சாரியார்கள் அந்த சிறப்பான பெருமைகளை செய்து கொண்டிருக்கிற காட்சியை கேட்டு கொண்டிருக்கின்றோம். கோவிந்தா என்ற கோஷம் அழகர் மலையெங்கும் கேட்டு கொண்டிருக்கிறது. கோவிந்தா என்றால் திரும்ப வராதது என்று பொருள்படும். ஆம், அழகர் தரிசனம் பாவத்தை போக்கும். அந்த பாவத்தின் பலன் திரும்ப நம்மை அண்டாது. கோ என்றால் தலைவன், விந்தம் என்றால் திருவடி. அவன் பாதார விந்தங்களை தரிசித்தால் பாவம் முற்றிலும் நீங்கிவிடும். எனவேதான் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷமிட்டு அழகரை பக்தி பூர்வமாக தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாலை மாற்றிய நிகழ்வை பார்த்து மகிழ்ந்து இப்பொழுது ஊஞ்சலிலே அழகிய சுந்தரராஜ பெருமாள் அற்புதமாக நம்முடைய உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்டு கொண்டிருக்கிறார். ரங்கராஜனை அன்பர் தங்கள் நேசனை ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாழ்த்திட அன்புடன் இன்பமாய் ஆண்டாள் கரத்தினால் என்று சொல்வார்களே. மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினால், பூ மாலை சாற்றினால் கோதை மாலை மாற்றினால் என்கிற பாடலை ஒவ்வொரு பெருமக்களும் பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வைணவ குடும்பங்களில் ஆண்டாளின் நாச்சியார் திருமொழி பாசுரங்களை தினம் வீட்டில் சொல்லச் சொல்வது உண்டு. அதனுடைய தாற்பயம் என்ன தெரியுமா? 10 பாசுரங்கள் இருக்கிறது. ஒரு பல ஸ்துதியாக மொத்தம் 11 பாசுரங்கள் உள்ளது. இதை சொன்னால் கல்யாணம் நடக்கும் என்கிற நம்பிக்கை. இந்த திருமணத்தை பார்த்தால் வீட்டிலே நாள்பட்டு திருமண தடை வந்திருக்கிற பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து
புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி, நான் கனா கண்டேன் என்று சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் அற்புதமாக பாடி பரவசப்பட்ட எம்பெருமான் அற்புதமாக இங்கே சாதித்துக் கொண்டிருக்கின்றார். நாமெல்லாம் இவருடைய கொள்ளை அழகிலே மயங்கி போய் சொக்கி கிடக்கின்ற இந்த தருணத்திலேதான் வாரணம் வந்ததாம், பூரண பொற்குடம் வந்ததாம், தோரணம் நாட்டினார்களாம், வாழை கமுகு தொங்க விட்ட பந்தலாம், இந்திரன் உள்ளிட்ட தேவர் குலாமெல்லாம் வந்திருக்கிறார்களாம். ஆம், இந்த திருமணத்திற்கும் தேவர் குலாமெல்லாம் இங்கே திருமாலரும் சோலை என சொல்லப்படுகின்ற இந்த அழகர் திருமலைக்கு எழுந்தருளி இருக்கின்ற காட்சியை நாம் தொலைக்காட்சி வழியாக பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாச்சியார் மந்திர கோடி பட்டுடுத்தி வந்தாராம், மாயவன் மணமாலை சூட்டினாராம், நான்கு திசையிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்தார்களாம், பெரியவர்கள் பல்லாண்டு பாடினார்களாம். எப்படி பாடினாராம்? பெரியாழ்வார் இந்த மதுரை தலத்திலேதான் அருள்மிகு கூடல் அழகர் பெருமாள் திருக்கோயிலேதான் பிராட்டியாரோடு வான மண்டலத்திலே கருட வாகனத்திலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமாளுக்கு திருஷ்டி பட்டுவிடுமே என்று சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று இங்கே பெரியாழ்வார் பாடிய பாடலைத்தான் இன்றைக்கு அத்தனை திவ்ய தேசங்களிலும் பல்லாண்டு பாடுகின்ற வழக்கத்திற்கு வித்திட்ட இந்த மதுரை என்பதிலே பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்து வைத்திருக்கின்ற இந்த அற்புதமான திருத்தலத்திலே சகல பெருமைகளையும் அங்கே பட்டாச்சாரியார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ மணமகனுக்குரிய சீர்வரிசைகள் வந்து கொண்டிருக்கிறது. தலை சுமையாக சுமந்து வந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமணத்திற்கு தேவையான அத்தனை பொருட்களையும் தலை சுமையாக இன்றைக்கு நவீன வசதிகள் எவ்வளவு வந்தாலும் இதற்குரிய பாக்கியத்தை பெற்றவராக இந்த பட்டாச்சாரியார் தலையிலே சுமந்து வந்து கொண்டிருக்கின்றார். இதோ பாருங்கள், திருக்கல்யாண நிகழ்வுகளுக்கு தேவைப்பட்ட அத்தனை பொருட்களையும் பட்டாச்சாரியார் வாங்கி கொள்ள அங்கே இறைவனுடைய திருவடிகளிலே சேர்த்து மகிழ்ந்திருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். மதுவர்க்கமனகுடிதான பால்மலம் நிவேதனம் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து ரக்ஷாபந்தனம் எனக்குடிதான காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
இல்லாமல்ல எம்பெருமான் ஆண்டாள் எப்படி பாடி பரவசப்படுகிறார். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ சொற்ப வள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்புசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் வெறுப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வன்சங்கே என்று பாடி பரவசப்பட்ட ஆண்டாளை மனமுடிப்பதற்காக கங்கணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கங்கண அந்த பெருமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். கங்கணம் கட்டுதல் என்பது திருமண நிகழ்விலே ஒரு அம்சம். அந்த அடிப்படையிலே மாப்பிள்ளைக்கு அங்கே கையிலே மஞ்சள் கயிறு கொண்டு கங்கணத்தை கட்டி கொண்டிருக்கின்ற அற்புத காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். விரலி மஞ்சள் கொண்டு இந்த கங்கணத்தை கட்டுகிற பொழுது திருமண நிகழ்வுகள் தொடங்குவதற்கான அந்த அற்புதத்திற்கு முன்பாக இந்த கங்கணம் என்பது கைகளிலே கட்டப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு என்று கூட இதை சொல்லலாம். இதை பெருமையோடு கங்கணத்தை அங்கே கட்டி மன நிகழ்வுகளுக்கு அச்சாரமிட்டு கொண்டிருக்கிறார்கள் பட்டாச்சாரிய பெருமக்கள். என்ன அருமை பாருங்கள். சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாள் எப்படியெல்லாம் பாடி இந்த பெருமானை பெருமையோடு சேவை சாதித்திருக்கிறாள். இதோ அங்கே பாருங்கள், வந்திருக்கிற பெருமக்கள் அத்தனை பேரும் இதோ கைகளிலே அந்த நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிற பட்டாச்சாரியாருக்கும் இந்த கையிலே அந்த கங்கணம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அற்புத திருக்காட்சியை நாம் தொலைக்காட்சி வழியாக புதுக்கை தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கதிர் போன்று ஒளிவிடும் தீபத்தை கலசத்தோடு ஏந்தியபடி சதிரில மங்கையர் வந்து எதிர்கொண்டார்களாம் மத்தளம் கொண்டாடினார்களாம். இதோ பாருங்கள் எம்பெருமானுக்கு அங்கே மங்கள வாத்தியங்கள் முழங்க கற்பூர ஹாரத்தி அங்கே பெருமையோடு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ராஜாதி ராஜ ராஜ பிரமாத என்று சொல்லுகின்ற அளவிலே இங்கே பெருமகனுக்கு திருஷ்டிகளித்து இந்த பெருமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். கன்னத்திலே கையை வைத்து கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற பெருமக்களையும் இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ திருமணத்திற்கு தேவையான அந்த நிகழ்விலே மணமகனுக்கு தேவையான அந்த வேஷ்டியை எடுத்து அங்கே பட்டாச்சாரியார் அதற்குரிய பெருமையை செய்து கொண்டிருக்கிறார். அருள்மிகு சுந்தரராஜ பெருமாளுடைய திருக்கல்யாண வைபவம் அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலிலே பெருமையோடு நீங்களும் நானும் காண்பதற்காக இதோ பிராட்டிக்கு உரிய பட்டுப்புடவை சாத்தப்படுகின்ற காட்சி. அதற்கு முன்பாக கண்ணீர் கழித்தல் என்று சொல்லுவார்களே அதற்கு முன்பாக ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து பார்த்து இதோ மணப்பெண்ணுக்கு சூட்டப்படுகின்ற மணப்பெண் அணிய இருக்கின்ற இந்த அற்புதமான அந்த பட்டுப்புடவையை பெருமாளுக்கு சார்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த பட்டுக்கள் இங்கே பெருமாட்டிக்காகவே இங்கே தயார் செய்ததைப் போல வண்ண வண்ண நிறங்களிலே இவர் அலங்கார பிரியன் அல்லவா. ஒவ்வொரு வண்ணத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. இங்கே பிராட்டிக்கு பட்டு வஸ்திரம் அங்கே சாத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அருட்திரு காட்சியை நாம் பெருமையோடு பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ரக்ஷாபந்தனத்தை தொடர்ந்து பிரபரம் அப்படி எனக்கூடியதான கன்னிகாதானம் நடைபெற்றது. பிரபரம் என்பது அவருடைய பிறப்பு வளர்ப்புகளை பற்றி சொல்லக்கூடியது, அது மூதாதையருடைய பற்றி அவர்களை சொல்லி அவருடைய அடையாளங்களாக சொல்லக்கூடியது. அனாதி காலத்தில் இருந்திருக்கக்கூடிய பகவானுடைய அந்த திவ்ய வைபவ சுரூப லட்சணங்களை கூறப்பட்டு பிரபவமாக சொல்லப்பட்டு அப்பேற்பட்டதான பெருமாளுக்கும் இப்பேற்பட்டதான தாயாருக்கும் திருமங்கலியதானம் இது கன்னிகாதானம் நடைபெற உள்ளது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கன்னிகாதான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சாட்சியாக திருமணம் நடப்பதாக ஆண்டாள் சொல்லி மகிழ்கிறார். இம்மைக்கும்
ஏழை பிறவிக்கும் நமக்கு பற்றக்கூடிய எளியவனாக இருக்கும் நாராயணன் நம்பியின் கைப்பற்றி அம்மி மிதிப்பதை பதிவு செய்கிறாள் ஆண்டாள். குங்குமமப்பி குளிர்சாந்து தடவி மங்கள வீதி வளம் வந்து அம்பாரி வைத்த யானை மேல் நாராயணன் நம்பியுடன் கிளம்பிய போவதாக தன் கனவுகளை வரிசைப்படுத்தி சொல்லுகிறாளாம் ஆண்டாள். கைத்தளம் பற்றிய பின் மணமகன் 7 அடி எடுத்து வைக்க வேண்டும். சப்தா என்று சொல்லுவார்கள். 7 அடி அக்னி சாட்சியாக வளம் வந்து இங்கே மணப்பெண்ணை திருமணம் முடிக்க இருக்கின்ற அருத்திரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 16 வகையான தீபங்களை இங்கே பட்டாச்சாரிய பெருமக்கள் இங்கே பெருமானுக்கு காட்ட இருக்கிறார்கள். முதலிலேயே தூபம் வருகிறது. இந்த தூபத்திலே வெளிவருகிற புகை இருக்கிறதே, இது நறுமணப் புகை. இங்கே எம்பெருமானை சுற்றி நறுமணம் வீசிக்கொண்டிருக்கின்ற அற்புத திருக்காட்சி. மணப்பந்தலின் அழகை பாருங்கள். நான்கு பிராட்டியாரோடு அழகிய சுந்தரராஜ பெருமாள் இங்கே அற்புதமாக சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஊஞ்சல் இதோ அருமையான அலங்கார தீபம் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை திரிகளையும் அங்கே ஏற்றி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அற்புத காட்சி. மங்கள வாத்தியங்கள் எங்கு பார்த்தாலும் முழங்கிக் கொண்டிருக்கிறது. கோவிந்தா நாமாவளியை பெருமக்கள் சொல்லி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹாரத்தியை பாருங்கள். அந்த ஹாரத்தி கேசாதி பாதம் என்று சொல்வார்களே, தலையிலிருந்து பாதம் வரை அந்த பட்டாச்சாரியார் முறைப்படி அந்த முத்திரைகளை பதித்து மிக அற்புதமாக இந்த பெருமையை நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு தீபமாக வரிசையாக வர இருக்கிறது. அடுத்து வருவது கும்ப தீபம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான தீபம். இதோ அங்கே கலசத்திலே, கும்ப கலசத்திலே இருக்கின்ற எம்பெருமானுக்கு தலை முதல் பாதம் வரை அங்கே சிவாச்சாரியார் இந்த ஆரத்தியை பெருமையோடு காட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அருத்திரு காட்சியை பொதிகை தொலைக்காட்சி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நேயர்களே, என்ன அருமை பாருங்கள். இந்த கும்ப தீபத்தை தொடர்ந்து ஒவ்வொரு தீபமும் அங்கே பெருமானுக்காக, ஒவ்வொன்றும் அங்கே நைவேத்தியம் ஆன பிறகு அந்த அருத்திரு காட்சியை நமக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பட்டாச்சாரியா பெருமக்கள். இதோ ஆலவட்டம் என்று சொல்லப்படுகின்ற எம்பெருமானுக்கு கண்ணாடி காட்டல் என்கிற அந்த நிகழ்வை பெருமையோடு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிகழ்வையும் இங்கே நாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இங்கே எம்பெருமானுக்கு இதோ பாருங்கள் வெண்கொற்ற குடை. அந்த குடை எல்லாம் ஒரு குடை கீழ்தான் இந்த உலகம் இருக்கிறது என்பதை பறைசாற்றுகிற விதமாக வெண்கற்ற கடை, அதனைத் தொடர்ந்து வெஞ்சாமரம் வீசப்படுகிறது. 16 வகையான உபச்சாரங்கள், சோட சோப சாரம் என்று சொல்வார்களே, அப்படி ஒவ்வொரு உபச்சாரங்களையும் அங்கே பெருமானுக்கு பெருமையோடு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இதோ இங்கே ஆலவட்டம் என்று சொல்லப்படுகின்ற விசிறி கைங்கரியத்தை காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு அங்கே செய்ததைப் போல இங்கே அழகிய சுந்தரராஜ பெருமாளுக்கு பட்டாச்சாரியார்
இந்த ஆளவட்ட கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ பாருங்கள், ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றையும் சங்கு சக்கரதாரியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ஒவ்வொரு பொருட்களையும் அவருக்கு முன்பாக காண்பிப்பதனுடைய தாற்பரியம் என்ன தெரியுமா? இந்த மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது, அலைபாய்கிற மனதையெல்லாம் நிலைப்படுத்துகின்ற சோதி வடிவமாக இதோ அருமையான ஆரத்தி இங்கே பெருமையோடு அங்கே எம்பெருமானுக்கு பட்டாச்சாரியார் வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க இதோ ஆரத்தியை பெருமையோடு எடுத்து கொண்டிருக்கின்ற அருட்திரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டாள் அற்புதமாக இதை பாடி பரவசப்படுகிறார். இங்கே நான்கு பிராட்டியார்களுக்கும் இங்கே பெருமையோடு பெருமானுக்கு எந்த பெருமையை நிகழ்த்தி அழகாக அற்புதமாக ஒவ்வொன்றையும் எந்தவித குறைவும் இல்லாமல் பூத்திருக்கிற மலர்களெல்லாம் இங்கே பெருமானுக்கு பூத்திருக்கிறது. இதோ புஷ்பத்தினாலே புஷ்பார்ச்சனை செய்வதற்காக அங்கே பட்டாச்சாரியார்கள் சூழ்ந்து நிற்க அங்கே புஷ்பாஞ்சலி புஷ்பாஞ்சலியை அங்கே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற அருட்திரு காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அச்சுதன் அமலன் என்கோ அடியவர் வினைகெடுக்கும் நச்சுமா மருந்தம் என்கோ நலங்கடல் அமுதம் என்கோ அச்சுவை கட்டி என்கோ அரிசுவை அடிசில் என்கோ நெய்ச்சுவை தேரல் என்கோ கனி என்கோ பால் எங்கேனோ எப்படி அழைப்பேன் உன்னை என்று பக்தியால் உருகுகிறார் ஆழ்வார் பெருமான். என்ன அற்புதமான ஒரு பாசுரம் பாருங்கள். பெருமானே, உன்னை அழிவில்லாதவன் அச்சுதன் என்பேனா, அமலன் குற்றமற்றவன் என்பேனா, அடியாரின் பாவங்களை போக்கும் உயர்ந்த மருந்து என்பேனா, அமுதம் என்பேனா, நச்சுவை உடைய கருப்பு கட்டி என்பேனா, அரிசுவை உணவு என்பேனா, மிக்க சுவையுடைய தேன் என்பேனோ, கனி என்பேனோ, பால் என்பேனோ, உன்னை என்னவென்று அழைப்பேன் எம்பெருமானே என்று ஆழ்வார்கள் சாதித்து காட்டிய பெருமை பொருந்திய அழகிய சுந்தரராஜ பெருமாளுக்கு இங்கே பட்டாச்சாரியார் மிக அற்புதமாக தர்பை கொண்டு ஒவ்வொரு சடங்கையும் மிக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்றார். திருமாலரும் சோலைமலையே, திருப்பார் கடலே எந்தலையே, திருமால் வைகுந்தமே, தன் திருவேங்கடமே எனதுடலே, அருமாமாயத்து எனதுயிரே, மனமே வாக்கே கருமமே, ஒருமான் ஒடியும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே என இதோ பாருங்கள், உங்கள் உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்டிருக்கின்ற அழகிய சுந்தரச்ச பெருமாளுடைய அற்புதமான திருமுகத்தை கண்டு மகிழ்ந்திருக்கிறோம் அல்லவா? இவருடைய கல்யாண குணங்களையெல்லாம் ஆழ்வார்கள் எப்படி சாதித்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆழ்வார்கள் தனது உடல் உயிர் சிந்தனை வாக்கு செயல் என்று அனைத்திலுமே பரந்தாமனே நிறைந்திருப்பதால் இதோ பெருமையோடு அற்புதமாக இந்த சடங்கை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே கைத்தளம் பற்ற இருக்கின்ற அருட்திரு காட்சி, இங்கே தர்பை கொண்டு அங்கே பெருமையோடு சக்தியை அங்கே இறைவனிடமிருந்து அங்கே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்ற அற்புத திருக்காட்சியை நாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மலர்களும் பரந்தாமனுடைய உடலோடு ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்ற அற்புதத்தை பாருங்கள். அருமைக்குரிய பெருமக்களே, கிளறொளி இளமை கெடுபதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழிசூல் மாளிரும் சோலை தளர்விளராகி சார்வதி சதிரே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே வேங்கடவா என்று அங்கே பெருமக்கள் எம்பெருமானை நினைத்து நினைத்து உள்ளம் நெக்குருகி அங்கே பரந்தாமனுடைய பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி என்று ஆண்டாள் பாடி பரவசப்பட்ட எம்பெருமான் இன்றைக்கு ஊஞ்சலிலே அமர்ந்து நம் உள்ளங்களையெல்லாம் எப்படி கொள்ளை கொண்டிருக்கிறான் பாருங்கள். எனவேதான் கள்ளமாய் நம் உள்ளங்களை கொள்ளை கொண்ட அழகர் என்பதனாலே இவனுக்கு கள்ளழகர் என்கிற திருநாமத்தோடு மதுரை நோக்கி இவன் வருகின்ற அருட்திரு காட்சியை சித்திரை திருவிழாவிலே நாம் காண இருக்கிறோம். அதற்கு முன்பாக நான்கு பிராட்டியார்களை இவன் மனமுடித்த இந்த அற்புத திருக்காட்சியை
பொதிகை தொலைக்காட்சி வாயிலாக கண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பிறவி பயனை நாம் அடைந்திருக்கிறோம் அல்லவா? கண்ணுள் நின்று அகலான் கருத்தின் கண் பெரியன் எண்ணில் நுண்பொருள் ஏழிசையின் சுவைதானே வண்ண நன் மணி மாடங்கள் சூழ் திருப்பேரான் திண்ணம் என் மனத்து புகுந்தான் செறிந்து இன்றே என்று எம்பெருமான் என் கண்ணை விட்டு அகலாமல் இருக்கிறான். என்னை தன் திருவடி சேர்த்து கொள்வதிலே கருத்தாக இருக்கிறான். என்ன அற்புதம் பாருங்கள், அழகு பாருங்கள். அவன் எண்ணத்துடன் அடங்கா நுட்பமான இயல்புடையவனாக இருக்கிறான். ஏழு இசைகளின் சுவையாக இருக்கிறான். அழகிய மாணிக்க மாடங்கள் சூழ்ந்த திருப்பேர் நகரில் கோயில் கொண்டவன் அப்பேற்பட்டவன் என் நெஞ்சு நிறைய புகுந்திருக்கிறானே. இதோ எங்கள் உள்ளத்தையெல்லாம் கொள்ளை கொண்டிருக்கின்ற உள்ளங்கவர் கல்வனாக இருக்கின்றானே எம்பெருமான். என்ன அருட்திரு காட்சியை பாருங்கள். வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமரமர் எமதிடம் புகுதென்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று சொல்லுவார்களே. அப்படி பரமபத வாசலை எங்களுக்கெல்லாம் காட்டி மகிழ்ந்திருக்கின்ற எம்பெருமான், எங்கள் தலைவா, உங்களை வரவேற்பதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி அல்லவா? பூவுலக மாந்தர் பரமபதம் அடைவதும் விதிக்கப்பட்ட நற்செயல் என்று சொல்லி சுந்தரராஜன் கள்ளழகர் என்னும் திருநாமம் கொண்டு மிக அழகு பேரழகு வாய்ந்தவனாக இந்த உற்சவர் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த உற்சவர் அபரஞ்சியால் செய்யப்பட்டவர். இந்தியாவிலேயே இந்த தலத்திலும் திருவனந்தபுரத்திலும் மாத்திரம்தான் இந்த அபரஞ்சியால் செய்யப்பட்ட உற்சவர்கள் இருக்கிறார்கள். எனவேதான் இந்த அபரஞ்சி லோகத்தினால் செய்யப்பட்டிருக்கின்ற அழகர் பெருமான் அழகு பொருந்தியவனாக நம் உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்டுகிறவனாக இருக்கிறான். இவன் சோலைமலை கரசன் என்று திவ்ய பிரபந்தம் சொல்கிறது. இந்த உற்சவ மூர்த்தியை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறது பாருங்கள். ரிஷபாதிஷர் என்று அழைக்கிறது பிராணங்கள். மூலவரை விட உற்சவர் பெரும் புகழ் பெற்ற ஸ்தலங்களிலே இந்த அற்புதமான தலமும் அடங்கி இருக்கிறது. இதோ பாருங்கள், கள்ளழகர் பெருமானாக இவர் வந்தாலும் அழகு, அழகிய சுந்தரராஜ பெருமாளாக இவர் எழுந்தருளி வந்தாலும் அழகு. உற்சவரும் பஞ்சாயுதங்களோடு இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அருட்திரு காட்சியை நாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மலர்களை பாருங்கள், கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ சொற்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ என்று ஆண்டால் அருகிலே இருந்து கேட்கின்ற அந்த பெருமையை பாருங்கள். இந்த தலத்திலேதான் ஆண்டாள் எம்பெருமானை வேண்டினாலாம். எப்படி வேண்டினாலாம்? நாரும் நரும்பொருள் நம்பிக்கை நூறு தடாவிலே அக்கார அடிசில் சுண்ணம் என்று சொல்வார்களே, அப்படி வேண்டியதன் பிறகுதான் ஆண்டால் ரங்கமன்னாரோடு ஐக்கியமான நிகழ்வு நடந்தது என்பதனாலே இந்த தலத்திலே வந்து இந்த பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்த்த பெருமக்கள் வாழ்வில் சகல செல்வங்களையும் பெற்று மகிழ்கிறார்கள். இதோ மாங்கல்யம் திருப்பூட்டுகின்ற நிகழ்வு அற்புதமாக மாதலார் ரங்கள் மகளென்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர கண்ணியவள் கையினிலே கட்டி வைத்த மாலை தர கொட்டியது மேலும் குவிந்தன கோடி மலர்கள். இங்கே அழகிய சுந்தரராஜ பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக இருக்கின்ற எம்பெருமான் திரு மங்கள நானை இங்கே பெருமையோடு பூட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். என்ன அருமை பாருங்கள், என்ன அற்புதம் பாருங்கள். இந்த அருட்தரு காட்சியை காண்பதற்காகத்தான் தொலைக்காட்சி முன்பாக இவ்வளவு நேரம் நாம் காத்து கொண்டிருந்தோமே. அந்த அற்புத திருக்காட்சி மிக அழகாக பொதிகை தொலைக்காட்சி வழியாக வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். திருக்கல்யாண வைபவம் பிராட்டியார்களை எம்பெருமான் மணந்து கொண்டிருக்கின்ற அற்புத திருக்காட்சி ஆண்டாள் கண்ட கனவு பளித்திருக்கிறது. வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் எதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரண நாட்ட கனா கண்டேன் தோழினான் கனா கண்டேன் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைந்த பந்தர்கியில் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான் என நாச்சியார் திருமொழியிலே பாடி பரவசப்பட்ட அந்த பெருமான் நான்கு பிராட்டியார்களை மனம் முடித்திருக்கின்ற அற்புத காட்சி. இதோ திருக்கல்யாண பிரசாதங்களை பக்தர்களுக்கு விளங்குவதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய
திருவடிகளே சேர்த்திருக்கிறார்கள். மங்கள வாத்தியங்கள் முழங்க திருமணம் முடித்த பிறகு ஹாரத்தி அங்கே அற்புதமான ஹாரத்தியை பட்டாச்சாரிய பெருமக்கள் பெருமையோடு செய்து காட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன அருமை பாருங்கள். இதை கண்களிலே ஒற்றிக்கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பமும் இல்லாமல் சகல சௌபாக்கியங்களையும் பெறுகின்ற விதத்திலே எபெருமானுடைய திருக்கல்யாண நிகழ்வு பெருமையோடு அரங்கேறி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் மகிழ்ந்து பார்ப்பதற்காக புதுகை தொலைக்காட்சி வழியாக இந்த அருமையான திருக்காட்சியை மதுரையிலிருந்து அழகிய சுந்தரராஜ பெருமாள் குடிகொண்டிருக்கின்ற திருமாலரும் சோலை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோயிலே பெருமையோடு இங்கே நிகழ்த்தி காட்டி பெருமை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருமாங்கல்ய பூஜை, திருமாங்கல்ய தாரணம் ஆகியவை நடைபெற்றது. திருமாங்கல்ய தாரணத்தை தொடர்ந்து லாஜகோமம், சப்தபதி ஆகியவை நடைபெற்று மங்களஹாரத்தி நடைபெற்று அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டுள்ளது. பெருமாள் ஏகாசனத்தில் ஊஞ்சலே எழுந்துருளி நான்கு பிராட்டிமாரளுடன் கூட திருக்கல்யாணம் செய்யக்கூடிய வைபவம் அழகர் கோவிலில் மட்டுமே நடைபெறுகிறது. இந்த வைபவத்தை கண்டுகளித்த, நேரடியாக வந்து கண்டுகளித்த பக்தர்களுக்கும், இதை தொலைக்காட்சி மூலமாக சேவிக்கக்கூடிய பக்தர்களுக்கும், பெருமாளை எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல வந்து தரிசனம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. இதை தொலைக்காட்சி மூலமாக செய்வித்து பெருமாளை மனதிலே இருத்தி திருக்கரண சுத்தியுடன் பெருமாளை பிரார்த்தனை செய்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் எல்லா கல்யாண விசேஷங்களும் ஏற்பட்டு பரம சௌக்கியமாக நல்பண்புகளோடும் நற்பேறுகளுடன் வாழ வேண்டுமாய் ஸ்ரீ கள்ளழகர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுடைய திருவடியை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எல்லாம் இல்லை, எம்பெருமானுடைய திருக்கல்யாண நிகழ்வு முடிந்த பிறகு திருக்கல்யாண பிரசாதத்தை பெருமக்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனை கண்குளிர கண்ட மகிழ்ச்சிகளே அருட்பிரசாதத்தை பெற்று பெருமையோடு இங்கே மகிழ்ந்து உணவருந்தி கொண்டிருக்கின்ற அற்புத காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பச்சை மாமலை போல் மேனியாக இருக்கிற எம்பெருமானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் அல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா, நின் சேவடி செவ்வி திருக்காப்பு.